ஐந்துகரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இந்த வாரம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது வந்து இந்த வாரம் வந்து நல்லபடியாக ஒத்து போகிறதுக்கான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வாரத்தின் கடைசி நாட்களில் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமையில் கவனமாக இருந்தீங்க, அதாவது வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்க அல்லது கோவப்படுறதில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாத ஒரு சுமூகமான வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை வந்து சொல்லலாம். பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வரவேண்டிய பண இருப்பு, வரவேண்டிய பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இருப்பும் நல்லபடியாக மெயின்டைன் ஆகும். வாரத்தின் கடைசி நாட்களில் கொஞ்சம் வீண் விரய செலவுகள் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த வாரம் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க வீடு வண்டி இது மாதிரி மாற்றிக்கலாம், சாரி வீடு மனை இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அல்லது வந்து ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்தை வந்து மாற்றிக்கலான்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லபடியாக இருக்குது. வார இறுதி நாட்களில் கொஞ்சம் அது சம்மந்தப்பட்ட சொத்து அது சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் கேசஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறவங்க வார இறுதி நாட்களில் முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வாரம். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு பேரை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். வேலைப்பளு கம்மியாக இருந்தாலும் வார இறுதி நாட்களில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பெனியில் வந்து நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக இந்த இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க அல்லது வந்து பணியிட மாறுதல் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்களில் பிளேஸ் சேஞ்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி வேற ஒரு வேலை பார்க்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாரம். வண்டி வாகனங்கள் நீங்கள் மாற்றிக்கலாம், அப்கிரேட் பண்ணலாம். புதிய வண்டிகள் மாற்றிட்டு செகண்ட்ஸில் வண்டி வாங்குறவங்க, இல்லைனா செகண்ட்ஸ் வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறவங்க, டூ வீலர்லேருந்து காருக்கு அப்கிரேட் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாரம். வார இறுதி நாட்களில் வண்டி வாகனங்களில் ஏதாவது தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வாரம் தான். வார இறுதி நாட்களில் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. அது பண்ணிங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாரம். இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் பார்ட்னர்ஷிப்போட ஒற்றுமை நல்லாயிருக்கும். அவங்களுக்கு உண்டான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க, புத்திரபாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். அவங்களுக்கு வந்து வாரம் முதல் நாட்கள்லேயே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டெல்லாம் கிடச்சி அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் வர்றதுக்கான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கின் மூலமாக அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க. படிக்கிற இடத்துலையுமே கொஞ்சம் கவனத்துடன் கூடிய அந்த பாடத்தை கவனிக்கிறது அல்லது கவனமாக படிக்கிறதன் மூலமாக அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க வெளிநாடு வேலைகளுக்காக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக அல்லது படிப்புகளுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார இறுதி நாட்களில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம், அவ்வளோதானே தவிர மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான ஒரு வாரம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது மகையில்லை. வணக்கம்.